நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சேய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகமான காலம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து திருமண பொருத்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், வீடு கட்டணும். எல்லாருடைய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நல்லா வீடு கட்டணும், சந்தோஷமாக வாழணும். அடுத்தது குழந்தைகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், திருமணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் திருமணம் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் சார் பண்ணினேன். எப்படி நான் திருமணம் ஜாதக பொருத்தம் பார்த்து தான் பண்ணினேன், ஆனால் அந்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த விஷயமாக அமையமாக யோகமாக அமையலை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விவாகரத்துக்கள் இன்றைக்கி வருது. ஏன் இப்படி வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சார் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியல நமக்கு, அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, அவ்வளோ அதிகமாக இல்லை. இப்போ என்ன, நம்மளுடைய அறிவு பெருக்கம் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைய அடைய, அது வந்து அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, யோகத்தை கொடுக்குதோ, அதே அளவுக்கு இங்கே வந்து சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஒரு மன அழுத்தத்தையும் தான் கொடுக்குது. நான் வந்து என்னால் நான் முடியுது, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து அந்த ரூல், எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க, அது வந்து ரெண்டு பேர் இடத்துலையும் வந்து ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கலை அப்படிங்கிறதான் உண்மை. இது வந்து காலத்தோட சூழ்நிலைகள். ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்து போனோம், எப்போ மாட்டு வண்டியில் போனோம், அதுக்கு முன்னாடி எப்படி டயர் வண்டியில் போனோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி பஸ்ஸில் ட்ரெயினில் கிடையாது, ஃப்ளைட் இருந்துக்கா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு, ஏன்னா மக்களுடைய கால சூழ்நிலை ரொம்ப குறுகி வந்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்தாங்க, 500 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 200 வருஷம், அப்புறம் 100 வருஷம், அப்புறம் 120 வருஷங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 120 பார்த்திங்கன்னா 70 80 இருந்துச்சு, அப்புறம் 70 இருந்துச்சு, இப்போ 60 இருந்துச்சு, இப்போ 56 வந்து சராசரியான ஒரு இறப்போட விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க, 60 அளவுக்கு வந்துட்டு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த சூழ்நிலைகள் மாற 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 நம்மளுடைய எண்ணங்கள் மாறுது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆணுக்கு மட்டுமோ இல்லை பெண்ணுக்கு மட்டுமோ பொருத்தம் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு நட்சத்திரத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். நட்சத்திரம் பொருத்தங்கிறது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு பகுதி மட்டும்தான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம பொருத்தம் பார்க்குறது, ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய கையில் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நிறைய புத்தகம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேரும், இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேராது, இதாலே நிறைய வந்து திருமண வாழ்க்கையை தள்ளி போகுது. பக்கத்தில் இருக்க ஜோசியத்தை கொண்டு கொடுத்து இந்த ஜாதக கட்டம் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லணும். ஜாதக கட்ட பொருத்தம் தான் உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல பொருத்தம், அல்லது அந்த பொருத்தமான ஒரு வாழ்க்கை வரணும் அமைகிறது வந்து ஒரு யோகமாக மாற்ற முடியும். சரி, பொருத்த கட்டம் மட்டுமே, ஜாதக கட்டம் மட்டுமே பொருத்தம் பார்த்தா போதும் அப்படின்னா, அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளேயே வந்து 12 விதமான நிலைகள் இருக்குது. இந்த 12 விதமான நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் உணர முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம், அடுத்தது நம்ம லக்கண பொருத்தம்னு சொல்லுவோம், தசாசந்தி பொருத்தம்னு சொல்லுவோம், பாவசாமியம்னு சொல்லுவோம். இப்படி நிறையா நம்ம வந்து பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பார்க்கணும். நம்ம தசைக்கு எப்படி தசை நடக்குது, தசாநாதன் தசாநாதன் எப்படி இருக்கார், புத்திநாதன் எப்படி இருக்காங்க, அடுத்தது ஜென்மலக்கணத்துக்கும் ஜென்மலக்கணத்துக்கும் எப்படி இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அச்சேயலக்கணத்திற்கும் பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உதாரணமாக கன்னி இலக்கணத்தில் ஒருத்தர் வந்து ஏஎல்பி இலக்கணம் அச்சேயலக்கணம் போனுச்சுன்னா, அதனுடைய 6வது வீடு கும்பலக்கணமோ மேஷலக்கணமோ மிதுனலக்கணமோ சிம்மலக்கணம் போனிச்சுன்னா, பெண்ணுக்கும் அணுக்கம் போனிச்சுன்னா, கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு உடல் சார்ந்த நிகழ்வுகள் ஒட்டாது. அந்த உடல் மொழிகளே ஒட்டவில்லை என்றால், உடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்த்த அளவு சுகத்தை கொடுக்கவில்லை என்றால், அவர்களுக்கு திருமண தாம்பத்திய வாழ்க்கை இனிக்காது. இதை தான் நம்ம வந்து அச்சேய இலக்கணத்திற்கும் பெண்ணோட அச்சய இலக்கணத்திற்கும் ஆணோட அச்சய இலக்கணத்திற்கும் பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். அதேமாரி அச்சய ராசிக்கும் இன்றைய
நடப்பு நட்சத்திரங்கள், அதாவது ஒருத்தருக்கு சுக்கரதசை நடக்குன்னா பரணி பூரம் போராட நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொருத்தத்தை நீங்கள் திருமண பொருத்தத்தை தான் அமைக்க முடியும். கண்டிப்பாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்றைக்கி வந்து சாதனா கரூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம லக்கணம், கடக லக்கணம், ஏஎல்பி லக்கணம், அச்சய லக்கணம் வந்து கன்னி லக்கணம். கன்னி லக்னாதிபதி புதன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். அப்போ சந்திரன் எங்கே இருக்கார்? ஆறில் இருக்கார், கும்பத்தில் சந்திரன். அப்போ இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரடு முரடான ஒரு அமைப்பை தான் பெறுறாங்க. அப்போ இந்த ஜாதகர் வந்து அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கல்யாணம் நடக்குமா? நடக்கும், இப்போ வாய்ப்பு உண்டு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க வந்து சந்திரன் ஆறில் இருக்க சார், இந்த காலகட்டத்தில் சண்டை வழக்கு ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத அழுத்தங்கள், தேவையில்லாத பொறாமைகள், வெறுப்புகள் மூலமாக இவங்க வந்து சந்திக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு பொறாமப்படுவாங்க, இல்லை அவங்க வந்து மன அழுத்தம், எப்படின்னா எனக்கு மட்டும் இவங்க செய்யலை, எனக்கு மட்டும் குறைச்சி செஞ்சிட்டாங்க. எப்படி? அவங்க வீட்டாருடைய தன்னுடைய வீட்டின் மூலமாக இந்த பெண்ணோட வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து குறைச்சி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ சண்டை போடுவாங்க திருமணத்தில். அது விட்டு வந்து இப்போ வந்து என்கிட்ட என்ன இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து என் பொண்ணுக்கு வந்து 50 பவுன் செய்யணும் அப்படின்னு, இல்லை 50 பவுன் செய்ய முடியலைங்க, 30 பவுன் தான் செய்கிறாங்க, இல்லைங்க 10. சில பேர் இந்த பவுன் நகை, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சீர்வரிசை பொருட்கள்லாம் கொஞ்சம் குறைவாக செய்வாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கிட்ட முதல்ல சொல்லிடணும், அம்மா உனக்கு சீர்வரிசைகள் இது தானே செய்வேன் அப்படின்னா. இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு என்னென்னா இந்த சீர்வரிசைகள் வந்து மிக முக்கியம். அது விட்டு வந்து ஏன்னா ஆறில் சந்திரன் இருந்துச்சுன்னா திருப்திப்படாத ஒரு யோகா அமைப்பு உண்டு. அது எவ்வளோ நாளைக்கு உண்டு? இன்னும் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், அதாவது அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதன் பிறகு இந்த சரியாயிடும். இந்த ஜாதகருக்கு 2022 டிசம்பருக்குள்ளே இந்த ஜாதக திருமணம் உண்டு, அவ்வளோதான். முதல்ல இந்த சந்திரன் ஆறில் இருக்கிட்டு தான் வந்து பொருத்தம் இல்லாத திருமண வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், அப்படி தான் அமையும். சம்மந்தமே இல்லாமல் பையன் அழகாக இருப்பான், பொண்ணு கருப்பாக இருக்கும், பொண்ணு அழகாக இருக்கும், பையன் கருப்பாக இருப்பான். இப்போ பொருத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி குரு புதன் பார்வையில் 7 குரு, அது விட்டு இந்த ஜாதகருக்கு நீங்கள் வந்து நிறைய நிகழ்வுகளை தள்ளி போடக்கூடாது. என்ன அப்படின்னா இப்போ இல்லை இதை விட பையன் நல்ல பையனாக வரணும், இல்லை இதை விட நல்ல ஒரு பெரிய அளவு யோகமான ஒரு பையன் வரணும், அழகான பையன் வரணும், இல்லை இன்னும் சந்தோஷமான ஒரு இன்னும் வசதி படைத்த ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு திரும்ப வரணும் அமையணும் அப்படின்னு தள்ளி போட்டால் இந்த ஜாதகர் அடுத்து வரக்கூடிய 2022 டிசம்பருக்குள்ளே ஒரு திருமணம் அமைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தள்ளி இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காலம் கடந்து போயிடும். அதுட்டு ஒரு யோகமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு கூடிய விரல் வந்து திருமண வாய்ப்பு அமையணும் அப்படின்னு எல்லாம் இல்லை இறைவன் எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.